வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாஸ்து பற்றி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான குறிப்பு பற்றி போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில குறிப்புகள் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க அதாவது நம்ம வாஸ்து பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லும் போது நம்ம வீட்டுக்கு அடிக்கக்கூடிய வண்ணங்கள் பெயிண்ட் அந்த கலர் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த குறிப்புகள் பற்றி ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு வீடியோலேயும் அந்த கேள்வி வந்துட்டே தான் இருந்துச்சு சரி தான் அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த பதிவாக நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம எல்லாருக்குமே வாஸ்து மீது ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு வேலை நம்பிக்கை இல்லைனா கூட ஏதேனும் ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது உடனே அனைவரோட மனசிலும் வந்து பார்த்திங்கன்னா தோன்றுவது ஒரு வேலை வாஸ்து சரியில்லையோ அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அந்த வாஸ்து சமையலறை படுக்கை அறை கழிவறை போன்ற அமைய வேண்டிய இடத்திற்கு மட்டுமின்றி அந்த அறைகளுக்கு தீட்டும் வண்ணத்திலும் கூட இருக்குங்க ஸோ ஆமாங்க அதுபடி வாஸ்துபடி வீட்டில் உள்ள அறைகளுக்கு வண்ணம் திட்டினால் மனம் அமைதி பெறுவது வாஸ்துபடி நம்ம வீட்டில் அறைகளுக்கு வண்ணம் திட்டினால் மனம் அமைதி பெறுவதோடு சுற்றி இருக்கும் சூழ்நிலை நன்கு ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் வீட்டில் இருக்க பிடிக்காதவர்களும் வாஸ்துப்படி வீட்டிற்கு வண்ணம் தீட்டினால் வீட்டில் இருக்க சூழ்நிலை பிடித்து விடுவதோடு வீட்டை விட்டு வெளியே செல்லவே மனம் வராதுங்க ஆகவே வீட்டிற்கு வாஸ்துபடி வண்ணம் தீட்ட ஆசைப்பட்டால் நம்ம இப்போ சொல்ல போகிற படி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் வெகு விரைவில் நிறைய கிடைக்கும் இதனால் மன அமைதியுடனும் உடல் ஆரோக்கியமாகவும் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ வாஸ்துப்படி வீட்டில் உள்ள அறைகளுக்கு என்ன வண்ணம் தீட்டணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு ஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹாலில் என்ன கலர் அடிச்சா கரெக்டாக இருக்கும் வாஸ்துப்படி என்ன கலர்னா வீட்டுடைய ஆடலுக்கு ஹாலில் தீட்டப்பட்டிருக்கும் வண்ணம் தான் ஒருவருடைய பர்சனாலிட்டியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே வாஸ்துப்படி வீட்டினுடைய ஹாலுக்கு மஞ்சள் நீலம் பச்சை பழுப்பு நிறம் போன்றவற்றை தீட்டினால் அவை கண்களுக்கு இதமாக இருப்பதோடு வீடும் அழகாக காணப்படும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கலர்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஹாலுக்கு வந்து மஞ்சள் அதாவது எல்லோ நீலம் ப்ளூ பச்சை க்ரீன் பழுப்பு நிறம் போன்றவற்றை தீட்டினால் அவை வந்து ஹாலுக்கு ரொம்பவும் நல்லது படுக்கை அறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படுக்கை அறை தான் நம் நாமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்திற்கு மனதிற்கு இதத்தை கொடுக்கும் மாற்று மா கொடுக்கும் மற்றும் வெளிர் நிற பெயிண்ட்டுகளை தீட்டினால் மிகவும் நன்றாக இருக்கும் அதிலும் வாஸ்துப்படி படுக்கை அறைக்கு பிங்க்கு வெளிர் நிறம் வெளிர் நீளம் ஓகேங்களா அப்புறம் வெளிர் பச்சை இந்த மாதிரி வண்ணங்களை அடிச்சிங்கன்னா அது ரொம்பவும் நல்லதுங்க அதிலும் குழந்தைகளின் படுக்கை அறை இருந் தனியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பச்சை நிறம் மிகவும் சிறந்ததாக அமையும் அடுத்தது சமையல் அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் சமையல் தான் இருப்பாங்க இல்லையா அதனால் அங்கு வாஸ்துப்படி அழகான நிறங்களான வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு ரோஸ் பிங்க் சாக்லேட் மற்றும் சிகப்பு நிற பெயிண்ட்டுகளை அடிப்பது ரொம்பவும் சிக சிறந்ததாக இருக்குது வாஸ்துப்படி இந்த கலர் தான் ரொம்பவும் நல்லாவும் இருக்குது டைனிங் அறை பொறுத்த வரைக்கும் ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உணவு உண்ணும் அறைக்கு வாஸ்துப்படி பெயிண்ட் அடிக்க நினைத்தால் வெளிர் நிறங்களை தான் அடிக்க வேண்டும் அதிலும் பிங்க்கு பச்சை மற்றும் நீளம் போன்றவற்றை நீங்கள் அடித்தீங்கன்னா உண்ணும்பொழுது புத்துணர்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும் முக்கியமாக டைனிங் அறைக்கு வெள்ளை கருப்பு அல்லது கருப்பு மற்றும் வெள்ளை கிழந்த நிறையங்களை செய்து அடிக்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குளியல் அறை குளியல் வாஸ்துப்படி வாஸ்துபடி பெயிண்ட் அடிக்க நினச்சிங்கன்னா எப்பொழுதுமே புத்துணர்ச்சியான புத்துணர்ச்சியான தோற்றத்தை தரும் நிறங்களான வெள்ளை வெளிர் நீளம் மற்றும் வெளிர் பச்சை போன்றவற்றை தேர்ந்தெடுத்து அடிச்சிங்கன்னா குளியல் அறை அழகாகவும் பெரியதாகவும் காணப்படுங்க ஆனால் குளியலறைக்கு கருப்பு அல்லது அடர் சிவப்பு நிறத்தை தீட்டினால் குளியல் அறை எப்பொழுதுமே இருட்டாக மற்றும் மங்களான தோற்றத்தில் இருக்கும் அதனால் அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம் விருந்தினர் அறை ரிசப்ஷன் ஹால்னு சொல்லுவாங்க இல்லையா வெளியே போட்டிக்கு வரண்டா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி வீட்டிற்கு வரும் விருந்தினரை மனம் வருத்தப்படாது வர உபசரிப்பது தான் நம்ம தமிழ் கலாச்சாரம் இல்லையா எனவே அந்த கலாச்சாரத்தை பிறந்த நாம் எப்போதுமே நம்மை பற்றி யோசிக்காமல் வீட்டிற்கு வந்து தங்கும் விருந்தினரின் அறையையும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வெளிநீர் நிறங்கள் அடித்தால் விருந்தினர்கள் மனதில் நல்ல இடத்தை பெற முடியும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை நீலம் ஆரஞ்சு அல்லது லேவண்ட் நிற பெயிண்ட்களை அடிக்க வேண்டும் அவ்வளோதான் பிரலி ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு கருத்து என்னென்னா வெளிர் நிறங்களை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன் தரும் ரெண்டாவது மஞ்சள் பச்சை நீலம் ஆரஞ்சு இந்த நான்கு நிறங்களுக்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது ரொம்பவே சிறப்பான பலன் இதுதான் வாஸ்துவோட கலரும் கூட ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம்ம